வாலிபனால இயேசுவை கண்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கத்ததாமே நமக்கு ஆசீர்வாதத்து கொடுக்கும்படியாக நம்மளோட ஜூம்ல இணைஞ்சிருக்க தனலட்சுமி இப்போ ஜோம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தனலட்சுமியோட நம்ம ஜபிப்போமா. ஈசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஈசப்பா. இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. அப்பா இப்ப நடக்கிற இந்த வாலிபனால் இயேசுக்கு இந்த எபிசோடும் கையில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அப்பா நீ தானே இந்த எபிசோடு மூலியமாக அநேக வாலிப பிள்ளைகள் அப்பா உன்னோடு கூட வர அப்பா உதவி செய்யுங்க ராஜா. ரட்சிப்புக்குள்ள வர உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இந்த எபிசோடு பாக்குற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீ ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இங்க கேட்க போற ஒவ்வொரு சாட்சிகளையும் அப்பா கேள்விகளையும் பதில்களையும் நீ ஆசீர்வதித்து பாருங்க தகப்பனே. அப்பா இதுல பங்கெடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அப்பா இந்த கேட்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் ஒரு மாற்றத்தை தரப்போறதற்காக நன்றி, நன்றி ஏசப்பா. அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை அப்பா இதை நல்லபடியாய் நடத்தி தரப்போற கிருபைக்காக நன்றி, நன்றி ஏசப்பா. அப்பா நீரே எங்களோடு கூட இருந்து நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஏசுங்களும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, அமேன். அமேன், அமேன். தேங்க்யூ தனலட்சுமி. இப்பொழுது நம்ம ஆராதனை நேரத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு அருமையான நேரம் இது. அதனால இருக்கிற இடங்கள்ல விடுதலையோடு கூட எங்களோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க ஓவர் டு த வர்ஷிப் டைம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல் துதித்து பாடின பாத்திரம் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடலாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனீசுவே நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனீசுவே நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சோ இந்த நேரத்திலேயே ஒரு அருமையான ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம சாட்சியின் வேலைக்குள்ள கடந்து போக போறோம். இன்னைக்கு தன்னுடைய அனுபவ சாட்சிகளோடு கூட நம்மளோட ஜூம்ல இருந்துருக்கிறது சிஸ்டர் பிரிசிலா தாமஸ் அவங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். சோ சிஸ்டர் பிரிசிலா அவங்க ஹாலிடே பைபிள் ஸ்கூல் அதோட டைரக்டரும் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் இன் போதகர் பாஸ்டர் தாமஸ் அவங்களுடைய மனைவியுமா இருக்கிறாங்க. அவங்க இயேசுப்பாவை எப்படி அறிந்து கொண்டாங்க, அவங்க கடந்து போன பாதைகள் என்ன அப்படின்னு பல சுவாரஸ்யமான காரியங்கள் இன்னைக்கு நம்ம அவங்க கூட பேசி தெரிஞ்சுக்க போறோம். சோ சிஸ்டர் நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கிறது, சோ பல போராட்டங்கள் தடைகள் மத்தியிலயும் இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க பங்கெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சாட்சி உண்மையிலேயே அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க போதுன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். சோ டு ஸ்டார்ட் வித் சிஸ்டர், நீங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்ப பின்னணியில நீங்க பிறந்து வளர்க்கப்பட்டீங்க. எந்த சூழ்நிலையில குடும்பமாக நீங்க இயேசுப்பா பத்தி அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
என்னுடைய தாத்தா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில தலைவரா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பக்தி வைராக்கியம் வந்து அந்த அளவுக்கு, கம்யூனிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து கடவுள் பக்தி அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா, அதே போலதான் தாத்தா அப்படி இருந்தாங்க. ஆனா பாட்டி வந்து ரொம்ப பக்தியா இருப்பாங்க. கோயிலுங்களுக்கு போயிட்டு அங்க பலி செலுத்துறது இப்படி நிறைய காரியங்கள் வந்து அவங்க செய்வாங்க. தாத்தா வந்து பக்தி இல்லைனாலும் சாப்பாடு இல்லைன்னு வரவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுதான் அவங்களை அனுப்பணும். எப்பயுமே சாப்பாடு வந்து என்னன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்யறதை விட அதிகமாவே செய்து வை. திடீர்னு யாராவது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு இல்லாம வந்தாங்கன்னா அவங்க வெறுமையா போக கூடாது. அப்படி தாத்தா வந்து நல்ல ஒரு உதவி செய்யற ஒரு குணத்தோட தாத்தா வந்து அந்த ஏரியால நல்ல ஒரு பெயரோட இருந்து வந்தாங்க. அப்படி நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான் எங்களுடைய அம்மா, அதாவது அம்மாவுடைய அப்பா அம்மா. நல்ல ஒரு பக்தி வைராக்கியத்தினால அவங்க இருந்ததுனால இந்து மார்க்கத்துல அப்படிதான் அம்மாவும் வந்து பக்தி வைராக்கியமே வளர்ந்துட்டு வந்தாங்க. அப்புறம் திருமணம் ஆச்சு. என்னுடைய அப்பா வந்து பிடிசி பல்லவன் டிரான்ஸ்போர்ட் அதுல வந்து உள்ள ஆபீசரா இருந்தாங்க. நல்ல சேலரி, நல்ல போஸ்டிங் இருந்தது. ஆனா குடும்பத்துக்குன்னு எந்த ஒரு செலவும் குடும்பத்து மேல அக்கறையும் இல்லாதவரதான் தான் அப்பா வந்து இருந்துட்டு வந்தாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. இதனால வந்து என்னன்னா குடும்பத்துக்குன்னு எந்த ஒரு செலவும் செய்ய மாட்டாங்க. டெய்லி வந்து அப்பா வந்து வீட்டுக்கு வரும்போது நாங்க வந்து என்னன்னா ஐயோ அப்பா இனி குடிச்சிட்டு வந்துருவாரோ, இல்ல குடிக்காம வந்தா நல்லா இருக்குமே சொல்லி அப்படி எதிர்பார்ப்போம். ஏன்னா குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அப்பா வந்து கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு. சண்டை எப்படி நடக்கும்னா வந்து எந்த ஒரு காரணமே இருக்காது. ஏதோ ஏதாவது ஒண்ணு சண்டை போடணுமே இந்த ஒரு இதுக்காக என்ன பண்ணுவாங்க, அப்பா வந்து சண்டை போடுவாங்க. ரொம்ப கெட்ட வார்த்தைகளை சொல்லி அம்மாவையும் எங்களையும் வந்து பக்கத்துல வீட்டுல பக்கத்து வீட்டு முன்னாடி வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்துவாங்க. இப்படி சண்டை நடக்கும். சில நேரங்கள சண்டை அதிகமா போச்சுன்னா வந்து பிரிஞ்சிருவாங்க. குடும்பம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து நாங்க பிரிஞ்சு பாட்டி வீட்டுல போய் பிரிஞ்சு இருப்போம். இப்படியேதான் தொடர்ந்து எங்களை நாங்க சின்ன வயசுல இருந்து அம்மாக்கு திருமணம் ஆன நாட்கள்ல இருந்து இப்படியேதான் வந்து நாங்க சண்டை நடக்கும். ஒரு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க, ஒரு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க, மறுபடியும் ஒண்ணு சேருவோம். இப்படியேதான் இருந்துட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துல வந்து நீங்க பேசுறதுக்கு மேல இந்த சிச்சுவேஷன் உங்களை எப்படியாக பாதிச்சிருக்கோம் சிஸ்டர்? அப்பா குடிச்சிட்டு வர காரியமும் தொடர்ந்து வீட்டுல அம்மா அப்பா பிரிஞ்சிருக்க காரியம், இந்த சிறு வயதுல உங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்ன? அம்மா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 9 பேரு. அவங்களுடைய பிள்ளைங்களை நாங்க பார்க்கும் போது எல்லாம் நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல நல்ல ஒரு இடத்துல படிக்க வைக்கிறது, அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங்ஸ்ல இருந்து அவங்க இங்க வெளியில வருஷத்துல ஒரு முறை அவங்க வெளியில போவாங்க. இப்படி குடும்பமா வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாத்துலயும் போவாங்க வருவாங்க. எல்லா தேவைகளும் அவங்க சந்திக்கப்பட்டது. ஆனா நாங்க வந்து என்னன்னா எந்த தேவைகளும் எங்களுக்கு அடிப்படை தேவைகளும் எங்களுக்கு வந்து கிடைக்காது. அம்மாதான் வந்து என்னன்னா ஏதோ அவங்களால முடிஞ்சதை வந்து எங்களுக்கு செய்து படிக்க வச்சுட்டு எங்களுக்கு தேவையான காரியங்கள் வந்து அம்மா செய்துட்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களை எப்படி, அவங்க அப்பா வந்து இப்படி இருக்கனால தானே அப்படி பார்த்துக்கிறாங்க, நம்ம அப்பா நல்ல வேலையில இருந்தோம் நம்மள வந்து இப்படி பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நாங்க வந்து வேதனையா இருப்போம். ஒரு குடும்பம் வந்து ஒன்னா இல்லையே, அவங்களாம் வந்து ஒன்னா இருக்கிறாங்க, நம்ம ஒன்னா இருக்கிறோம் மறுபடியும் பிரியறோம். இப்படி வந்து நிறைய பாதிப்புகள் எங்க நாங்க 4 பேர் எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு, நான் தான் கடைசி 4வது குழந்தை, பெண் குழந்தை. அப்போ வந்து எங்க 4 பேருக்குமே வந்து இந்த ஒரு பாதிப்பு வந்து மனசுல சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு வந்தது சிஸ்டர். இந்த சூழ்நிலையில நீங்க இயேசுப்பா பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ அம்மா வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு வாழ்க்கையில ஒரு சமாதானமே இல்லை, இப்ப வேறு பிரச்சனை, 4 குழந்தைகள் இருக்கு, ஒரு ஆண் குழந்தை 3 பெண் குழந்தைங்க அம்மாக்கு, இந்த 4 குழந்தையும் நம்ம படிக்க வைக்கணும், இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணுமே, இப்படியே இவங்க இப்படி இருந்தாங்கன்னா, கணவர் இப்படி இருந்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து பிள்ளைங்களை நடத்துறது, இப்படி அவங்களுக்கு பல காரியங்கள் வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு போராட்டமாவே இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து அம்மாவுக்கு வந்து என்னன்னா வயிற்று வலி, வயிறு வலிந்து அடிக்கடி வலிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதை போய் டெஸ்ட் பண்ணும் போது அப்போ வயிற்றுல வந்து ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து அந்த கட்டி ரிமூவ் பண்ணணும், இப்படி நிறைய செலவுகள் வரும், யார் என்ன பாத்துக்குவாங்க, எனக்கு குழந்தைங்க வேற இருக்கு, கணவரும் சரியில்லைன்னு சொல்லி அம்மா வந்து இந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கும்போது
அம்மா வந்து நிறைய கோயில்களுக்கு போவாங்க, இந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த பொங்கல் செய்யறது, பலி கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியம். இந்த கடவுள்கிட்ட போனா நமக்கு வந்து இந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும், நம்மளோட சரீரத்துல ஒரு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களுக்கு போனாங்க. ஆனா எங்கேயுமே வந்து அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கல. அப்போதான் வந்து பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நீங்க இங்க ஒரு சர்ச் இருக்கு அங்க போய் பாருங்க, ஏசப்பா இவங்க விடுதலை தருவாங்க நீங்க போங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்தாங்க. இது வந்து அம்மா என்ன பண்ணாங்க, போனாங்க, பக்கத்துல போனாங்க. போகும்போது அவங்களுக்கு போன கொஞ்ச நாள்லயே வந்து அம்மாவுக்கு வந்து அந்த சரீரத்துல இருந்த அந்த பலவீனம் போய் அவங்க வந்து விடுதலையை உணர ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து அம்மா வந்து ஏசப்பா உண்மையான கடவுள் சொல்லி அப்ப அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. அம்மா கூடயே வந்து நாங்களும் வந்து பின்னாடி ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சோம் ஆவிக்குரிய சபைக்கு. சின்ன வயதுலயே அம்மா உடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதம் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஏசப்பால விடுவிக்க முடியும், சுகம் தர முடியும், அவர் ஒரு நல்ல தேவன் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பர்சனலா வளர்ந்து வருகிற நாட்களில ஏசப்பா குறிச்சு நினைக்கும் போது இல்ல அவரை பத்தி கேள்விப்படும் போது, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வேற தெய்வங்களை வழிபட்டுட்டு இருந்திருப்பாங்க, ஆனா ஏசப்பா குறிச்சு நினைக்கும் போதோ கேள்விப்படும் போதோ உங்களுடைய மனசுல எழுந்த உணர்வுகள் என்ன சிஸ்டர்? நாங்க அம்மா வந்து என்னன்னா எங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இது கொண்டு போனதுனால என்னோட 5-6 வயசுலயே வந்து அம்மா எங்களை சபைக்கு கொண்டு போனதுனால ஒண்ணுமே புரியாது. அங்க பெரியவங்களுக்கு மீட்டிங் நடக்கும் போது அவங்க நாங்களும் வந்து சின்ன பிள்ளைங்க உட்காந்துருப்போம், சண்டே கிளாஸ் இது மாதிரி விபிஎஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணது கிடையாது. அப்போ அங்க என்ன வார்த்தை சொல்றாங்களோ அந்த விளையாட்டுத்தனமா வந்து நாங்க கேட்ட வார்த்தை தான் ஏசப்பா பட்டி தவிர, மற்றபடி வந்து அந்த வயசுல வந்து நாங்க உட்காந்து வந்து ப்ரேயர் நேரத்தை ஒதுக்கி ப்ரேயர் பண்றதோ பைபிள் ரீட் பண்றதோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவம் வளர்ச்சி வந்து எங்க குடும்பத்திற்கு அப்ப கிடையாது. நாங்க வந்து ஏசப்பா பத்தி மற்றவங்க சொல்லுவோம், அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லும் போதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்களுக்கு என்ன குறை இருக்கு, நாங்க வந்து ஏன் வரணும், எங்க கடவுள் எங்களை நல்லா தானே வச்சிருக்காரு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லும் போது, அப்போ எனக்குள்ள வந்து ஏன் எல்லாரும் ஏசப்பா இப்படி நினைக்கிறாங்க, குறை இருந்தாதான் வரணுமா, ஏசப்பா நல்ல கடவுளாச்சு உண்மையான கடவுள்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் எண்ணம் வந்து எனக்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் தான் உண்மையான கடவுள்ன்றத அந்த வயசுல வந்து நாங்க வந்து ஏற்றுக்கொண்டோம். சின்ன வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஆனாலும் ஒரு தயக்கம், ஏசப்பா தான் ஏசப்பா பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது, அந்த ஒரு தயக்கத்துக்கு வளர்ந்து வருகிற நாட்களை நீங்க மாத்திரம் உங்க குடும்பம் மாத்திரம் வித்தியாசமா இருக்கு, நீங்க மாத்திரம் சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க மாத்திரம் இந்த பண்டிகைகள் கொண்டாட மாட்டீங்க, நீங்க மாத்திரம் உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களையும் மற்றவங்களையும் வேறு பிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும். சோ வளர்ந்து வருகிற நாட்கள்ல ஒரு வாலிப வயசுல நம்ம எப்பவுமே வந்து பியர் ரெக்கக்னிஷன் விரும்புவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்கக்னிஷன் அக்செப்டன்ஸ் வேணும்னு. சோ குடும்பத்தார் உற்றார் ஒருவன் மத்தியிலும் அக்செப்டன்ஸ் இருந்திருக்காது, காலேஜ் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸும் உங்களை வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, ஏன்னா பை நேச்சர் நீங்க ரொம்ப குவாய்ட் அண்ட் டிமிடா இருப்பீங்க, சோ அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க ஆண்டவருக்காக? சின்ன வயசுலயே வந்து அம்மா லட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டாங்க. எங்களுக்கு நினைவு தெரியல, அப்பயும் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே கழட்டிட்டாங்க. நாங்க வந்து அது வந்து அப்ப எங்களுக்கு அந்த வயசுல அதெல்லாம் வந்து பெருசா தெரியல. வளர்ந்து வர நாட்கள்ல தான் ஸ்கூல்ல ஒரு 10th மேலதான் வந்து என்னன்னா இத மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏன் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டிட்டீங்க, உங்களை மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்களே எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் ஜுவல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் ஜுவல்ஸ் கழட்டிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண தெரியாது. அந்த இடத்துல நான் எப்படி நான் வந்து எஸ்கேப் ஆகணுமோ சிரிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் வந்துடுவேன். அப்போ காலேஜ் போகும்போது அப்ப வந்து கேட்பாங்க, ஏன் நீ வந்து ஜுவல்ஸ் எவ்வளவு எப்படியெல்லாம் இருக்கலாம் இந்த வயசுல, நீங்க இந்த வயசு தானே என்ஜாய் பண்ண முடியும், இந்த வயசுல நீ வந்து நம்ம பெரியவங்க மாதிரி வந்து நகைங்கள்லாம் கழட்டிட்டு இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கிண்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க.
அப்புறம் வந்து கேட்பாங்க, சர்ச்சுக்கு போற நீங்க நகை இல்லாம நீங்க போற நீங்க எல்லாம் வந்து சர்ச்ல வந்து ரொம்ப சத்தம் போட்டு ப்ரேயர் பண்ணுவீங்க, இந்த லவலபலவன்னு ஒரு மாதிரி கத்துவீங்களே, அதெல்லாம் நீங்க எல்லாம் செய்வீங்கல்ல சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அப்பெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து சுத்தி நம்மளுடைய கேட்கிறாங்களே. ரெண்டாவது வந்து என்னன்னா, எங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து அந்த இந்து மார்க்கத்துல இருந்ததுனால எல்லாருமே நல்ல வசதி நல்ல ஆடம்பரமா இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வந்து எல்லாருமே வந்து கிளம்பினா வந்து ரொம்ப நேரம் அவங்க வந்து மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் ரொம்ப இது. நாங்க போனோம்னா சிம்பிளா போயிட்டு கிளம்பிட்டு நாங்க வந்து ரெடியாகி வந்து நிற்போம். அப்ப இதெல்லாம் வந்து நாங்க சுத்தி அவங்க பார்க்கும்போது கேட்பாங்க, ஒரே ஒரு கமல் மட்டும் போட்டுக்கிறியா, ஒரே சின்னதா போட்டுக்கோ, ரொம்ப பெருசா வேணாம், சின்னதா போட்டுக்கோ, ஏன் கோல்டே கூட நான் தரேன், நீயே எடுத்துக்கோ நீயே போட்டுக்கோ, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, உங்க ஏசப்பா அதெல்லாம் ஒண்ணும் இது பண்ண மாட்டாரு, இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய பாவம் கிடையாது, ஏற்கனவே நீங்க போட்டுட்டு இருந்தவங்க தானே போடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கம்பல் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ஒரு நகை போடலன்னா அப்ப நம்ம நல்லா இல்லையோ, எல்லாருடைய பார்வைக்கு நம்ம வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து ஒரு எண்ணம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒர்க் பண்ற ஸ்டேஜ்ல வரும்போது நான் வந்து அம்மாட்ட போயிட்டு கேட்டேன், அம்மா இத மாதிரி எனக்கு வந்து ஜுவல்ஸ் மேல ஆசை இருக்கு, நான் வந்து ஜுவல்ஸ் போட்டுக்கிறோம் நாங்க. அப்போ நானும் எனக்கு முன்னாடி ஒரு பிறந்த என்னோட அக்காவும் ரெண்டு பேரும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இத மாதிரி நாங்க வெளியில போறோமா, நாங்க வந்து வீட்டுல இருந்தா பரவாயில்ல, நாங்க வேலை செய்யறோம், அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க, அதனால வந்து நாங்க வந்து ஜுவல்ஸ் போட்டுக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்ணோம், அம்மா கிட்ட கேட்டோம். அம்மாவும் வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு, அதனால சரி நீங்க போடுங்க, நாங்க சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நாங்க நினைவு தெரிஞ்சு நாங்க கலட்டல, நீங்க தான் எங்களுக்கு கலட்டினீங்க. அப்போ அந்த ஆசை எனக்கு மனசுக்குள்ள இருக்குன்ற போது, நான் ஆசையை மனசுல வச்சு நான் வெளியில நாங்க வேஷம் போட முடியாது இல்லம்மா, அதனால நாங்க என்ன பண்றோம், நாங்க ஜுவல்ஸ் போட்டுக்கிறோம் சொல்லிட்டு நாங்க கேட்டு என்ன பண்ணோம், நாங்க மறுபடியும் வந்து கலட்டின நகைகள்லாம் மறுபடியும் நாங்க வந்து போட்டோம். ரொம்ப இதுக்கப்புறம் என்ன நடந்தது சிஸ்டர்? சோ இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுடைய திருமண காரியங்கள், சோ அதுலயும் ரிலேட்டிவ்ஸ் உடைய ஒரு கம்பல்ஷன் எல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. எனக்கு வந்து என்னன்னா, இந்த இப்படியே நாங்க வந்து சரௌண்டிங்ஸ் வந்து இந்த இந்து மார்க்கத்து இந்த இதுல இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னன்னா, வந்து சரி நம்ம வந்து ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியத்துல எனக்கு வந்து பெருசா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா ஊழியம் செய்தனா வந்து அதனுடைய பாதைகள் வந்து கஷ்டமா இருக்கும், ரெண்டாவது நம்ம நினைச்சபடி நம்மளால வாழ முடியாது, நம்மளால செய்ய முடியாது, ஏன்னா பணம் இப்படியாப்பட்ட காரியங்கள் வந்து நமக்கு வந்து அடிப்படை தேவைகள் வந்து நம்மளால சந்திக்க முடியாது, இப்படியெல்லாம் ஒரு எண்ணம், ஒரு தவறான எண்ணம் எனக்குள்ளேயே நான் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண, ஊழியத்து மேல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ வந்து என்னன்னா, திருமணம் ஆச்சு, கடைசியில எனக்கு திருமணம் ஆன வீடு வந்து என்ன, ஒரு ஊழியக்கார குடும்பத்துல தான் எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகும்போது என்னுடைய கணவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல சம்பளம், எதுக்குமே குறையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இதுல இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து சரி, அவங்க வந்து ஊழியக்கார குடும்பமா இருந்தாலும் இவங்க வந்து ஒர்க் பண்றாங்க, சரி நமக்கு தேவை வந்து அதுதான், சரி நம்ம வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்க, அந்த ஊழியக்கார குடும்பத்துல போனோம், நம்ம வந்து நம்மளால முடிச்சதை நம்ம வந்து செய்வோம்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்து திருமணம் பண்ணிட்டு நான் வந்து இங்க வந்தது. ஊழியம் செய்வோம் செய்யணும், ஊழியம் செய்ய போறேன்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்து கிடையாது. ஓகே, சோ இதுக்கு இடையில சிஸ்டர், இப்போ நீங்க வந்து ஜுவல்ஸ் போடாம வளர்க்கப்பட்டிருக்கீங்க, ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க, போட்டீங்க இடையிலன்னு சொன்னீங்க, ஆனா இப்போ நீங்க ஜுவல்ஸ் எதுவும் போடல, இதுக்கு இல்ல ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஜுவல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது, ஜுவல்ஸ் போட்டுட்டு தான் இருந்தேன், அப்போ வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. அப்போ வந்து என்னுடைய கணவர் வந்து எங்கிட்ட வந்து பேசினாங்க, இது போல நம்ம வந்து பின் நாட்கள்ல நம்ம ஊழியக்கார குடும்பத்துல நீ வர ஊழியம் செய்வ, ஆனா நீ ஊழியம் செய்யும் பொழுது அது வந்து மற்றவங்களுக்கு இடையூறா இருக்க கூடாது,
நம்ம வந்து முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வசனத்தை வந்து எனக்கு எடுத்து காட்டினாங்க. பொன்னினாலும் இளையரை பெற்ற முத்துக்கள்னாலும் உங்களை அலங்கரியாமல்னு சொல்லிட்டு அப்ப அந்த வசனங்கள் எடுத்து காட்டும் பொழுது அப்ப கூட எனக்கு வந்து நான் முழு மனசோட இது பண்ணல. போக போகதான் வந்து எனக்கு அந்த வசனங்கள் வந்து கிரிய செய்ய அவங்க சொல்லும் போது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. நான் தொடர்ந்து இதுக்காக நான் ஜெபிச்சு அவன்கிட்ட கேட்கும் போது அந்த வார்த்தைகள் எனக்குள்ள கிரிய செய்து வேண்டாம், இது வந்து நம்மள வந்து ஒரு அழகா காட்டாது சொல்லிட்டு என்ன பண்ண நானு அதுக்கப்புறம் அந்த நகைகளை நானே கலட்டி கொடுத்துட்டேன். அதாவது நீங்க திருமணமான புதுசுல ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒரு நல்ல வேலையில இருந்தாங்க, தொடர்ந்து நீங்க எப்படி ஊழியத்துக்குள்ள ரெண்டு பேரும் வந்தீங்க சிஸ்டர்? திருமணம் ஆயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்க முழு நேர ஊழியத்துக்குள்ள வந்தாச்சு. முழு நேர ஊழியத்துக்குன்னு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து அம்மா வந்து அவங்களுடைய அம்மா என்னுடைய மதர் இல்லா அவங்க வந்து ஊழியம் முழு நேர ஊழிய தான் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க மூலமா வந்து ஆண்டவர் வந்து பேசினாங்க, இதை மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வந்து ஆண்டவர் முழு நேர ஊழியம் செய்வீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் மனசுக்குள்ள நினைப்பேன், நடக்கும்போது பாத்துக்கலாம், இப்ப இல்லை, இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அது நடக்கும்போது பாத்துக்கலாம், அது எப்ப நடக்குதோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் என்னுடைய மைண்ட் செட் என்னன்னா அதுக்கு பல வருடங்கள் ஆகும் சொல்லிட்டு நான் அப்படியே நான் மனசுல நினைச்சிட்டு நாங்க போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு காலகட்டத்துல வந்து என்னன்னா, இவங்க வந்து சொன்னாங்க, ஆண்டவரே வாரத்துல ஒரு நாள் தான் வந்து நாங்க வந்து சபையில வந்து நாங்க வந்து மெசேஜ் கொடுத்து நாங்க நடத்துறோம், ஏன்னா எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து சபை விசுவாசிகள் வந்து கிடையாது, அதனால வந்து ஒரு நாள் தான் வந்து சபையில வந்து ஆராதனை நடத்த முடியுது. எப்போ எனக்கு வாரத்துல 7 நாளும் வந்து உங்க ஊழியம் செய்ய முடியுதோ, உங்க வேலை இருக்குதோ, அன்னைக்கு நான் வந்து நான் முழு நேரம் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆண்டவர்ட்ட வந்து அர்ப்பணிச்சு ஜெபிச்சிருக்கிறாங்க, இது எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஒரு வருடத்துல வந்து என்னன்னா, அந்த ஒரு வருடத்துலயே வந்து என்னன்னா திருமணமாய் ஒரு வருடத்துல இவங்க வந்து என்னன்னா வாரத்துல 7 நாளும் வந்து எனக்கு ஊழியம் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தன்னை வந்து அர்ப்பணிச்சாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, இத மாதிரி நான் வேலையை விட போறேன், இது வேண்டாம் நமக்கு, இந்த பிசினஸ் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் வந்து முழு நேர ஊழியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்ப வந்து எப்படி நம்ம வந்து சபையில விசுவாசிகள் கிடையாது, நமக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது இன்கம்க்கு, இப்ப எப்படி வந்து நம்ம வந்து இதை விட்டுட்டு நம்ம வர முடியும், நமக்குன்னு ஒரு குழந்தை வந்தாச்சு சொல்லி நான் வந்து ரொம்ப போராடினேன் மனசுக்குள்ள. வேண்டாம், ஊழிய செய்வோம், எத்தனை பேர் நம்ம பார்க்கறோம், வேலை செய்துட்டே வந்து ஊழிய செய்யறவங்க எல்லாம் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் வந்து ஊழிய செய்யலாம், வேலையும் நம்ம செய்யலாம், இது நம்ம வேலை செய்யறது வந்து என்னது, அதை வாங்கி நம்ம ஆண்டு ஊழியத்துக்கு தான் நம்ம போட போறோம், நம்மளுடைய தேவைகள் நம்ம சந்திக்க போறோம், அதனால வந்து இது தப்பு இல்லையே சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ரொம்ப நான் வாதாடினேன். என்னோட மனசுலயும் வந்து அந்த எண்ணங்களும் இருந்தது. இவங்க ஆனா வந்து விடாப்படியா இல்ல, எனக்கு நமக்கு வேலை வேண்டாம், முழு நேர ஊழியத்துல நம்ம ஆண்டவர் என்ன ஆண்டு ஆண்டவர் அழைக்கிறாரு, அதனால நான் வந்து அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. என்னால வந்து இது முதல்ல ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா நான் என்னுடைய என்ன நான் சொன்னேன் இல்லைங்களே, ஊழிய வந்து செய்யக்கூடாது, அந்த பாதை கடினமா இருக்கும், நம்மளால நினைச்சது நினைச்சபடி நம்மளால வாழ முடியாது அப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு நான் வந்தேன். கடைசியில இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க இப்படி மாறுவாங்க நமக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறம் நான் சொன்ன உதர்வை, வேணா நான் வேணா வந்து என்ன பண்றேன், ஒர்க் பண்றேன், நீங்க போங்க, நான் ஒர்க் பண்றேன், அதுல இருந்து வர இன்கம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வாடகை கட்டணும், குழந்தை இருக்கு, சபையையும் பார்க்கணும், இப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லை, நான் எங்க போடணும், நான் என்ன செய்யணும், அங்கதான் நீயும் இருக்கணும், நீ வேற நான் வேறன்னு போனா கண்டிப்பா வந்து நமக்குள்ள ஒரு மனம் இருக்காது, வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து என்னை வந்து திட்டமா சொன்னதுனால அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எண்ணத்தை விட்டுட்டு சரி நானும் வந்து உங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து ஆரம்பிச்சேன். ஆண்டவர் அறியாத ஒரு குடும்ப பின்னணியில நீங்க பிறந்தீங்க, ஆண்டவர் தெய்வம், ஆண்டவர் நல்லவர் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சோ உங்களுடைய வாழ்க்கை முழுமையா கர்த்தருக்கு அர்ப்பணிக்க கூடாதபடிக்கு ஒரு போராட்டத்தின் பாதையில நீங்க கடந்து போனதையும் உங்களுடைய சாட்சியின் மூலமா நாங்க கேட்டுக்கொண்டோம். சோ தொடர்ந்து ஊழியத்தின் பாதைக்கு உங்களை முழு நேரமா நீங்க அர்ப்பணிக்கவும் ஏற்பட்ட சங்கடங்கள் சவால்களை குறிச்சு எங்களோட கூட பேசுனீங்க. எப்பவும் கர்த்தருக்காக முழுமையா வாழ்ந்தா இயேசுக்காக அப்படின்னு நீங்க எடுத்த டிசிஷன், அந்த திருப்பு முனை எப்போ வந்தது? இது வந்து எப்போன்னா, என்னுடைய முதல் மகன் அவனுக்கு வந்து ஒரு வயசு முடிஞ்சு ஒரு மாசம், அப்ப வந்து ஒரு ஃபீவர் வந்தது அவனுக்கு.
தொடர்ந்து நாங்களும் வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஒரு மாசமா தொடர்ந்து அவனால வந்து அந்த எவ்வளவோ மருந்து மாத்துறாங்க, ஆனாலும் வந்து அவனுக்கு வந்து அந்த ஃபீவர் வந்து குறையவே இல்லை. ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க, சரி டெங்கு ஃபீவருக்கு வந்து டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நாங்க அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். பார்த்தா வந்து அது டெங்கு ஃபீவர் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த டெஸ்ட் எடுத்த அன்னைக்கே வந்து அவனுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு. பிளட் வந்து செல்ஸ் வந்து ரொம்ப அவனுடைய சரீரத்துல கம்மி ஆயிடுச்சு. நாங்க டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல ரொம்ப வந்து சிவியரா இருக்கு, ஏன்னா ஒரு மாசமா நீங்க வந்து இந்த பிள்ளைய எப்படியே விட்டுட்டீங்க என்னதுன்னு தெரியாம, அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த குழந்தை வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்லதான் வைக்கணும், இதுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து பிளட் கண்டிப்பா வந்து செலுத்தி ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னுடைய கணவர் சொன்னாங்க, வேண்டாம் பிளட் எல்லாம் வந்து ஏதோ நீங்க சேல்ஸ் வந்து நீங்க ஏதோ நீங்க ஏத்த வேண்டாம், நாங்க வந்து ஆண்டவர் நாங்க ஜெபிக்கிறோம், விசுவாசமா இருக்கிறோம், ஆண்டவர் வந்து பாத்துக்குவான்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த டாக்டர் சொன்னாங்க, இப்ப நீங்க பெரியவங்க உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு, இது வந்து குழந்தை, அந்த குழந்தைக்கு அந்த விசுவாசம் இருக்காது இல்லையா, அதனால வந்து நீங்க வந்து செய்யறது வந்து தப்பான ஒரு விஷயம், இதை வந்து நீங்க வந்து இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து தொடர்ந்து என்னன்னா கண்டிப்பா நான் ஆண்டவர் வந்து அவனை பாதுகாப்பாருன்ற ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம்ல வேண்டாம்னு சொன்னா டாக்டர் வந்து கோச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் தான் அவங்க, அவங்கதான் வந்து எனக்கு டெலிவரி பார்த்ததும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, கோச்சுக்கிட்டாங்க, நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் வந்து எந்த ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எந்த மருந்தும் கொடுக்கல, அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க கோபத்துல. அப்போ நான் நைட்டு 12 மணிக்கு போன் பண்றேன் டாக்டர்கிட்ட, டாக்டர் இத மாதிரி குழந்தைக்கு வந்து ஃபீவர் ஹெவியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ குரோசின் கொடுங்க சொல்லி சொன்னாங்க. என்னது குரோசினா, இவ்வளவு உடம்பு குழந்தைக்கு முடியாம இருக்கு, வெறும் ஒரு குரோசின் கொடுக்க சொல்றாங்க, குரோசின் சிரப் கொடுக்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு என்ன பண்ண, நர்ஸ் கிட்ட சொன்னா அவங்களும் வந்து அதுக்கேத்த கொடுத்தாங்க. அப்ப நான் அந்த நேரத்துல யோசிச்சேன், ஆண்டவர் எதனால என் குழந்தை வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான், ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து டிப்ஸ் ஏத்தணும்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து ஒரு 5 மணில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க, அந்த உடம்பு ஃபுல்லா பல்ஜ் ஆயிடுச்சு குழந்தைக்கு, அதனால வந்து அந்த நரம்பு இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு குழந்தைக்கு தெரியல, போட்டு பயங்கரமா ட்ரை பண்றாங்க, காலை வந்து முறுக்குறாங்க, கையை முறுக்குறாங்க, ரொம்ப ட்ரை பண்றாங்க இந்த குழந்தைக்கு முடியல. இது எல்லாமே அந்த அந்த மதியானம் மதியானத்துல இருந்து அந்த குழந்தை வந்து படுற வேதனைகள் நாங்க வந்து தொடர்ந்து அந்த பக்கத்துல இருந்து நாங்க பாத்துட்டு வரோம், அழுதுட்டேதான் இருக்கிறேன் நான் அந்த குழந்தைய பார்த்து, ஏன் ஆண்டவரே இந்த குழந்தைக்கு இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு. அதுவும் அப்போ நான் வந்து அந்த 12 மணிக்கு நான் வந்து நான் ஆண்டுட்டு அர்ப்பணிச்சேன், ஆண்டவரே இது வந்து கண்டிப்பா எனக்காக தான் இந்த குழந்தை வந்து இவ்வளவு வந்து கடினப்படுது, நான் மனமாற்றம் அடையணுன்றதுக்காக இன்னைக்கு நான் இந்த விஷயம் நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்க வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஜீவனை கொடுங்க, நான் வந்து முழுமையா நான் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அன்னைக்கு அந்த 12 மணிக்கு நான் வந்து என்ன ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சேன். அடுத்த நாள் வந்து சண்டே வந்து இவங்க வேற ஒரு சபையில போயிட்டு இவங்க போய் மெசேஜ் கொடுக்கணும் என்னுடைய கணவர். அப்போ வந்து நான் சொன்னேன், இத மாதிரி நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் குழந்தை இங்க இருந்து பாத்துக்கிறேன், கண்டிப்பா ஆண்டவர் ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், வழிபடுதல் ஆண்டர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டோம், ஆண்டவர் ஆண்டர் பாத்துக்குவாரு, நீங்க இருந்து கிளம்புங்க, நீங்க நாளைக்கு அவருடைய காரியம் என்னவோ அதை நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து இவங்க சொன்னாங்க, இல்ல நான் போனா நீ பாத்துக்குவியா, கண்டிப்பா நான் பாரு, நான் அர்ப்பணிச்சிட்டேன், நான் ஆண்டர்கிட்ட கண்டிப்பா இந்த குழந்தைய ஆண்டர் மாற்றுவாரு, ஆண்டர் சுகப்படுத்துவாரு சொல்லிட்டு நான் இவங்களை வந்து 12 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்களை வந்து அனுப்பிட்டேன். அந்த அர்ப்பணிச்ச அந்த நேரத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம எந்த அவங்களுடைய செல்ஸும் ஏத்தாம அழகா அந்த குழந்தைக்கு வந்து ஃபீவர் படிப்படியா குறைஞ்சது. உடனே அடுத்த நாள் டாக்டர் வந்தாங்க, டாக்டர் வந்து பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, உண்மையிலே இவ்வளோ ஒரு பிளேட்லெட் இவ்வளவு கம்மியான இந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம குழந்தை இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறான்னா ஒரு பெரிய விஷயம்தான். அப்ப அவங்க சொன்னா, உண்மையிலே உங்க கடவுள் தான் இதை செஞ்சிருப்பாரோன்னு எனக்கே வந்து சந்தேகமா இருக்குன்னு கூட அவங்க வாயாலே வந்து சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சாட்சி ஏற்படுத்தினார். இது வந்து எனக்கு என்னுடைய நான் வந்து முழுமையா ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சது, இது ஒரு பெரிய இந்த இன்சிடென்ட். சோ சிஸ்டர், நீங்க ஊழியத்துக்கு முழு மனதோட நீங்க அர்ப்பணிச்ச பிறகு கர்த்தர் உங்களையும் தன்னுடைய கரத்துல எடுத்து வல்லமையா பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சார் இல்லையா? சோ சண்டே ஸ்கூல் போல, விபிஎஸ் போல, சிறு பிள்ளைகள் ஊழியத்துல நீங்க கலந்து கொள்ள, ஈவன் ஒரு வாலிப நாட்கள்ல யாராவது உங்களை
வந்து ஏதோ கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு சிரிச்சுக்கு இந்த இடத்த விட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க போனீங்க. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்த உங்களை இன்னைக்கு கத்தர் பிள்ளைகள் மத்தியில வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்திட்டு இருக்காரு. சபை ஊழியத்துல கத்தர் உங்களை உபயோகப்படுத்திட்டு இருக்காரு. சோ அந்த ஆரம்ப காலத்துல சிறு பிள்ளைகள் ஊழியத்துல கத்தர் உங்களை எப்படி பழக்குவித்தார்? ஒரு வருடத்துல வந்து சபை ஊழியம் சொல்லி சொன்னாங்க. அடுத்து ஒரு வருஷத்துல எனக்கு சிறுவர்கள் குறிச்சு எனக்கு பாரத ஆண்டர் கொடுத்தாருன்னு சொல்லி திடீர்னு வந்து சொன்னாங்க. எனக்கு ஏன்னா இது இப்பதான் வந்து முழுமையா நம்ம அர்ப்பணிச்சோம், சபை ஊழியம் போயிட்டு இருக்கு, இப்ப மறுபடியும் வந்து சிறுவர் ஊழியம்னு சொல்றாங்களே, சரி அவங்க செய்யறாங்க அவங்க செய்வாங்க, நம்ம கூட இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிதான் நான் நினைச்சிட்டு வந்து நானும் அவங்க கூட வந்து நான் போனேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷம் ஒரு விபிஎஸ், ஒரு அஞ்சு நாள் ஒரு விபிஎஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு ஒரு பிரயாசம் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு கிராஃப்ட் ஒர்க்ல இருந்து அவங்களுக்கு பாட்டு நம்ம சொல்லி தர்றதுல, ஒரு ஸ்கிட் போடுறதுல இருந்து இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து அந்த போர் அடிக்காம நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளைங்களை வந்து கொண்டு போனாங்க. அஞ்சு நாளும் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா அடுத்த நாள் வந்து பிள்ளைங்க வந்து வரமாட்டாங்க. அங்க போர் அடிக்குதுடா வேணாண்டா, அதுக்கு நம்ம வேற எங்கேயாவது போயலாண்டா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்களோட மைண்ட் செட் வந்து மாறிடும். அப்போ அந்த பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலையோட அவங்க போர் அடிக்காம நம்ம வந்து அந்த அஞ்சு நாளும் கொண்டு போகணும்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதுவும் நம்ம ஒரு சபைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா வெரைட்டியான பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்ற சத்தியம் போய் சேரணும். அப்போ இதுக்கு நிறைய பேக் அண்ட் ப்ராசஸ் வந்து நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து கஷ்டமா இருந்தது. வேலைகள் செய்யறதுக்கு டே அண்ட் நைட்டு தூங்கவே மாட்டோம், முழிச்சிருந்து நாங்கள் செய்வோம். என்ன சொல்றது, வீட்டு வேலைங்க வந்து செய்யறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு ஆறு மாசம் ஜூன் மே மாசம் முடியுதுன்னா விபிஎஸ், ஜூன் மாசம் மட்டும்தான் வந்து எங்களுக்கு வந்து கேப் இருக்கும். அந்த ஜூலை மாசத்துல இருந்து மறுபடியும் வந்து அந்த ஜனவரி மாசம் வரைக்கும் எங்களுக்கு இதற்கான பேக் அண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஆறு மாசம் நாங்க வந்து இந்த வேலையை செய்தாதான் அந்த ஒரு வருஷத்துல அந்த அஞ்சு நாளைக்குரிய ரிசல்ட்டை வந்து நாங்க வந்து பிள்ளைங்க முன்னாடி போய் கொண்டு போய் நிறுத்த முடியும். இப்படி நிறைய வேலைகள் இருந்தது. இது வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா சபையில வந்து நிறைய விசுவாசிகளும் கிடையாது, பின்னாடி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செய்யறதுக்கு ஆட்களும் கிடையாது. நாங்களே தான், நாங்க ரெண்டு மூணு பேர் இருப்போம். இந்த ரெண்டு மூணு பேர் தான் வந்து என்னன்னா இதற்குண்டான எல்லா வேலைகளும் நாங்க செய்யணும். இப்படி செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவங்க பாட்டுக்கு ஈஸியா வந்து சிறுவர் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அழகா வந்து செய்யறாங்க, ஆனா இதுல எவ்வளவு வேலை இருக்கு. இதுக்கு பொருள் உதவியில இருந்து, பண உதவியில இருந்து, ஆட்கள் உதவியில இருந்து, இது எல்லாமே வந்து இந்த சிறுவர் ஊழியம் செய்யணும்னா அவ்வளவு உள்ள தேவைகள் இருக்கு. ஆனா இவங்க வந்து ஈஸியா வந்து இவங்க உள்ள போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்னன்னா எனக்குள்ள ஒரு குழப்பமாவே ஒரு இருந்தது. எப்படி நம்ம செய்ய முடியும், நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. சண்டே கிளாஸ்க்கு போனது கிடையாது, விபிஎஸ்க்கு போனது கிடையாது, எதுவுமே நம்ம பார்க்கல, எதுவுமே செய்யல, எப்படி நம்மளால வந்து இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு குழப்பமாவே இருந்தது. ஏன் இதை செய்யறவங்க இல்லையா, நம்ம ஏன் செய்யணும்? சிறுவர் ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சபைகள் இருக்கு, அவங்க செய்வாங்க, ஏன் நம்ம செய்யணும்ன்ற நிறைய எனக்குள்ள வந்து ஒரு கேள்விகள் வந்து எழும்பிட்டே இருந்தது. சொல்ல போனா வந்து சிறுவர் ஊழியம் வந்து செய்யறதுன்னு ஆரம்பத்துல எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. முதல்ல எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்துக்கு வர்றதுக்கு நான் யோசிச்சனோ அதே யோசனை தான் மறுபடியும் வந்து சிறுவர் ஊழியம் வரும்போது எனக்குள்ள இருந்தது. சிஸ்டர், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எப்படி கண்டுக்கிட்டீங்க? இது வந்து என்னன்னா ஒரு நாள் வந்து நான் எனக்கு ஆண்டவர் வந்து தரிசனம் மூலமா பேசினார். ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டி வந்து என்னன்னா சிமெண்ட், சிமெண்ட் போட்டு அடைச்சி இருக்கு. ஒரு சபைக்குள்ள போறோம், அந்த சபைக்குள்ள போகும்போது ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டி வந்து என்னன்னா சிமெண்ட் போட்டு அடைச்சிருக்கு. அதுக்குள்ள வந்து நிறைய வந்து சின்ன சின்ன கலர் கலர் மீன்கள் வந்து அதுல இருக்கிறத வந்து ஆண்டவர் வந்து காட்டினாரு. மீன்கள் வந்து ஆத்துமாக்கு அடையாளமா வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்போ வந்து எனக்கு ஆண்டவர் வந்து பேசினாரு, பாரு இப்படிதான் வந்து அந்த சிறு பிள்ளைகள் வந்து வெளியில வாவிக்குரிய வாழ்க்கையில வர முடியாதபடிக்கு இப்படி வந்து அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, நீ எனக்காக பயன்பட மாட்டியான்னு சொல்லி ஆண்டவர் வந்து என் கூட வந்து தரிசனத்தின் மூலமா பேசின உடனே அப்ப நான் வந்து ஆண்டவரை நான் அர்ப்பணிச்சேன். ஆண்டவரே கண்டிப்பா வந்து நான் வந்து இந்த சிறு பிள்ளைகளுக்காக நான் வந்து வரேன், நான் செய்யறேன்,
இப்படியேப்பட்ட நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன கொண்டு நீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நீங்க என்ன கொண்டு நீங்க செய்யணும்னு நீங்க வந்து உங்க திட்டம் இருந்ததுன்னா அந்த திட்டத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அப்போ நான் அர்ப்பணிச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டோரிஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து புக்கும் கையெழுதுவோம், ஒரு கிளாஸ்க்கு புக்குங்க எழுதும் பொழுது அப்ப அந்த ஸ்டோரிங்க வந்து நான் ஒரு தேடுவேன். தேடும் போது நிறைய மிஷினரி ஸ்டோரிங்க வந்து நாங்க படிப்போம். படிக்கும் போது அப்போ அந்த மிஷினரிங்க ஸ்டோரிங்க பார்க்கும் போது அவங்களுடைய தியாகங்கள், அவங்க அவங்க ஒரு ஒரு மிஷினரி வந்து என்னன்னா அவங்க கடல்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி இறந்துருவாங்க, மறுபடியும் திரும்பி நான் ஊழியத்துக்கு போவாங்க ரெண்டு பேருமா, கணவனும் மனைவியா. அப்ப போகும்போது அப்ப அவங்க மனைவி இறந்துடுறாங்க, இறந்த உடனே அவங்க மனைவி மறுபடியும் நான் ஊழியத்துக்கு முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மனைவி அவங்கள இறந்த அந்த சரீரத்தை தூக்கி அப்படியே கடல்ல போட்டு போறாங்க. இப்படி நிறைய காரியங்கள், நிறைய மிஷினரிங்களுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் ஊழியத்துக்குன்னு தியாகம் பண்ணிருக்காங்களா. அப்ப வந்து நம்ம பண்றதுல நம்ம பண்ற எந்த இந்த விஷயம்லாம் வந்து அவங்க முன்னாடி ஒரு பெருசே கிடையாது. அப்போ என்ன பண்ண, நான் வந்து இதெல்லாம் படிச்சு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அர்ப்பணிச்சு ஆண்டவர் என் கூட பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்க பல இடங்களுக்கு வந்து நாங்க ஊழியத்துக்காக போவோம். இந்த ஸ்லம் ஏரியாஸ்ல எல்லாம் போவோம். போகும்போது அப்ப அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இந்த பிள்ளைங்களுக்காக கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும், நம்ம சொல்ற வார்த்தைகள் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த ஊழியத்தை செய்தே ஆகணும்னு சொல்லி இந்த மூன்று விஷயங்கள், ஒண்ணு வந்து ஆண்டவர் என் கூட பேசினது, அடுத்தது மிஷினரிகளுடைய வாழ்க்கை முறை, அடுத்தது சிறு பிள்ளைகளை நாங்க போய் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், இதெல்லாம் வந்து நான் இன்னும் ஊழியத்துக்கு வந்து என்ன முழுமையா அர்ப்பணிக்க வச்சது. ஒரு மிகுந்த ஒரு ஷெல்லுக்குள்ள இருந்த ஒரு லைஃப், இதெல்லாம் நம்ம செய்யணுமா, செய்ய ஆட்கள் இருக்காங்க, நம்மளால முடியுமா, அந்த திறமை அந்த தாளதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு பல கேள்விகளுக்கு உள்ள ஒரு கூட்டுக்குள்ள இருந்த உங்களுடைய லைஃபை எப்படி கர்த்தர் அழகா உங்களை அதுக்குள்ள இருந்து வெளியில சிறகடிச்சு பறக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி அழக சுவாரஸ்யமான காரியங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து நம்மளோட கூட ஒரு பேனல் இணைஞ்சிருக்கிறாங்க சிஸ்டர். சோ அவங்களுடைய குவெஸ்டியன்ஸ், அவங்க ஒரு சில குவெஸ்டியன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குவெஸ்டியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த யூடியூப் வாயில பாத்துட்டு இருக்க நேர்ல ஒரு வேலை நீங்க கூட இந்த நாட்களில சிஸ்டருக்கு இருந்த கேள்விகளை போல உங்களுக்கூட லைஃப்ல நிறைய குவெஸ்டின்ஸ், இதெல்லாம் நம்ம செய்யணுமா, செய்யறதுக்கு ஆளில் இருக்காங்கல்ல, கர்த்தருக்கு முழுமையா அர்ப்பணிக்கணுமா, நம்ம கர்த்தருக்காக அர்ப்பணிச்சா இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது, இல்லைன்னா இந்த காரியங்கள் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, அப்படி பல குவெஸ்டின்ஸோட ஒரு தடைகளோட முன்னேறக்கூடாத படிக்க நீங்க ஒரு வேலை இருக்கலாம். உண்மையிலேயே சிஸ்டருடைய டெஸ்டிமனி உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உண்மையிலே உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து அந்த சந்தோஷமோ அந்த நிறைவு அதற்கு ஒப்பனையா பார்க்கும் போது சிஸ்டருடைய லைஃப்ல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு கத்துற அவங்க எவ்வளவு அதிகமா எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே சிஸ்டர் இந்த ஒரு லைஃப் கத்தருக்காக அர்ப்பணிச்ச ஒரு வாழ்க்கை தான் கண்டிப்பா விரும்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே சிஸ்டர்? கண்டிப்பா சிஸ்டர். சோ அப்படி ஒரு குவெஸ்டனோட இருக்கிற நீங்களும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த சாட்சி பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ வி வில் பி மூவிங் ஆன் டு த குவெஸ்டியன்ஸ் பை ஆர் பேனல். சோ முதலாவது நம்ம டானியோட குவெஸ்டியன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். டானி பிரேஸ்லா, என்னுடைய குவெஸ்டின் வந்து உங்களுடைய சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில எது ரொம்ப கடினமா இருந்துச்சு, அந்த கடினமான விஷயம் இருந்த விஷயத்துக்கு நீங்க சொல்யூஷனா என்ன கண்டுபிடிச்சீங்கன்றதுதான் என்னோட. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி செய்யும் போது எனக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னா அந்த டீச்சர்ஸ், சில்ட்ரன்ஸ் நம்ம வந்து பிபிஎஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ்க்கு முதல்ல நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி ட்ரைனிங் கொடுக்கும் போது என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இதை மாதிரி முதல் ட்ரைனிங், அப்பதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், இதை மாதிரி நாளைக்கு பேசி ட்ரைனிங் இருக்கு, ட்ரைனிங்ல வந்து நீ ஒரு செஷன் வந்து நீ பேசுற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. என்னது நான் வந்து பேசணுமா, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, நான் வந்து எப்படி பேச முடியும், அங்க வந்திருக்க கீழே உட்காந்துருக்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஊழியன் செய்யறதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க, எல்லாம் பாஸ்டர் பாஸ்டர் வைஃபும் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க முன்னாடி போயிட்டு நான் போய் மைக்கு நின்று நான் எப்படி பேசுறது, என்னால முடியவே முடியாது, நான் பேச நான் பின்னாடி இருந்து நான் உங்களுக்கு என்ன வேணா நான் ஒர்க் பண்ணி தரேன், எவ்வளவு வேணா நான் வேலை செய்யறேன், ஆனா வந்து எனக்கு வந்து முன்னாடி மட்டும் நின்று என்ன பேச வைக்காதீங்க, எனக்கு வந்து என்ன பேசணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படி நான் என்னுடைய சுயத்திலேயே நான் யோசிச்சு சிந்திச்சு என்ன பண்ண, நான் அதுதான் பெரிய ரொம்ப இதுவா கஷ்டமா நான் நினைச்சேன். ஆனா
அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து சரி நான் அந்த நேரத்துல ஆவியானோட என்ன எப்படி நடத்துறாரோ நான் அதை மாதிரி நான் நடத்துறேன் சரி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க ட்ரைனிங்க்கு. ட்ரைனிங் கூட்டிட்டு போயிட்டு இவங்க பேசி முடிச்சாங்க. அடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா அடுத்த சிஸ்டர் பிரிசிலா அவங்களுக்காக வந்து பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயா. வீட்டுல நம்ம அவ்வளவு தூரம் அவ்வளவு சொல்லி நம்ம கூட்டிட்டு வந்தாலும் இங்க வந்து இப்படி சொல்லிட்டாங்களே போகாம இருக்க முடியாது. போயிட்டு என்ன பண்ண மைக்க வாங்கிட்டேன். ஆண்டவரே நீங்க தான் எல்லாமே பாத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த இடத்துல நான் பேசிட்டு வந்தேன். இது எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்க தெரியாதவங்களை புடிச்சு தள்ளி விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் வந்து எனக்கு அப்படிதான் வந்து என்னை பிடிச்சி வந்து அந்த ஊழியத்தின் பாதையில வந்து தள்ளி விட்டாங்கன்னே சொல்ல முடியும். வசனம் இப்படியா இருக்கு, பரலோக ராஜ்யம் வந்து பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு. அது போலதான் வந்து என்ன ஒரு பலவந்தமா தான் என்னை வந்து என்ன பண்ணாங்க இந்த டீச்சர்ஸ்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முதல் முதல் வந்து என்னை வந்து இப்படியா வந்து என்னை வந்து தள்ளி விட்டாங்க. அப்படியே வந்து எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் வந்து அந்த பழக்கங்கள் ஏற்படுத்தினாரு. அப்படியே இன்னைக்கு வந்து நாங்க வந்து பல ஊர்களுக்கு போறோம், பல ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். நூற்றுக்கணக்கில் டீச்சர்ஸ் வருவாங்க கேட்பாங்க. இன்னைக்கு வந்து ட்ரைனிங் கேட்கறவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப பிரயோஜனமா இருந்தது எங்களுக்கு, இந்த சிறுவர் ஊழியத்தை இப்படியெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி நீங்க சொன்ன டிப்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுல ஆண்டவர் அப்படி ஒரு நான் நினைச்ச இது ஒரு தடையா நான் நினைச்ச ஒரு பெரிய பிரச்சனையா நான் நினைச்ச அந்த காரியத்தை வந்து இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் வந்து பிரயோஜனமா எடுத்து பயன்படுத்தி கொண்டு வர்றாரு. Praise the Lord, praise the Lord. Danny, you have another question, இல்லம்மா? ஆமாக்கா. என்னோட இன்னொரு க்வெஸ்சன் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த பிள்ளைகள்ல அவங்க வந்து கடவுள் கிட்டி சேர்றதுக்கு எது ரொம்ப தடையா இருக்குன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சொல்லணும். அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லலாம், ஃபேமிலி பேக்ரவுண்ட். ரெண்டாவது வந்து அவங்க வந்து சரௌண்டிங் ஸ்கூல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படியப்பட்ட காரியங்கள் வருவாங்க. அஞ்சு நாள் வந்து கேட்பாங்க, அக்கா நீங்க சொல்ற மாதிரி வந்து ஏசப்பா ரொம்ப நல்லவர், நாங்க வந்து ஏசப்பா ரொம்ப அன்பானவர்னு நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்க்கா, நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணு நினைக்கிறோம், நாங்களும் இனிமேல் வார வாரம் சர்ச்சுக்கு வருவோம், நாங்க எங்க சபை இல்லாம வெளியில நாங்க போய் பண்ணும் போது அந்த பிள்ளைங்க வந்து அந்த அஞ்சு நாள் மட்டும் தான் நாங்க அவங்களை போய் பார்ப்போம், அஞ்சு நாள் தான் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து சொல்ல முடியும், அடுத்து ஒரு ஒன் இயர் கழிச்சுதான் அந்த பிள்ளைங்களை மறுபடியும் போய் நாங்க போய் மீட் பண்ண முடியும். அப்போ அந்த அஞ்சு நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க வரும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்க வருவோம் இது பண்ணுவோம்க்கா, இனிமேல் நாங்க தொடர்ந்து சர்ச்சைக்கு வருவோம், இந்த சர்ச்சை தான் நாங்க வருவோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் நாங்க போய் அந்த பிள்ளைங்களை கேட்கும் போது அந்த பிள்ளைங்க சொன்னாங்களே ஃபாலோ பண்றீங்களா வராங்களான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல வரதில்ல. ஏன்னு கேட்டா மறுபடியும் அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி சூழ்நிலை அந்த உலக வாழ்க்கை அந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க அந்த காரியத்தினால ஆண்டவரம் வந்து தொடர முடியாதபடி இதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய தடையா இருக்குதுன்றது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்த்தது பிள்ளைங்களுக்கு. ஒருவேளை ஒரு சில பிள்ளைங்க வந்து இதையும் தாண்டி ஆண்டவருக்காக நான் வரணும் ஏசப்பாதான் உண்மையான கடவுள்னு சொல்லி தொடர்ந்து வர பிள்ளை தடைகளை தாண்டி வர பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தடைகளையே இதுதான் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி இதையே தடையா இருந்து வராம இருக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணா அவங்க வந்து அதெல்லாம் தாண்டலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணு அந்த பிள்ளைங்களை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த நாங்க நடத்தி முடிச்சுட்டு வந்துடுறோம், அடுத்து அந்த ஏரியால நடத்துற அந்த டீச்சர்ஸோ இல்ல அந்த பாஸ்டர்ஸோ பாஸ்டர் வைஃபோ அந்த பிள்ளைங்களை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணும். ரெண்டாவது இது எல்லாத்துக்கும் மேல அந்த பிள்ளைங்கிட்ட வந்து அன்பு நம்மகிட்ட அன்பு எதிர்பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து குடும்ப சூழ்நிலை வந்து சரியிருக்காது. ஒண்ணு அம்மாவுடைய வாழ்க்கை முறை சரியிருக்காது, இல்லை அப்பாவுடைய வாழ்க்கை முறை சரியிருக்காது. இப்படி இல்லாதனால அந்த பிள்ளைங்க வந்து என்னன்னா யாரால நம்ம மேல அன்பு செய்ய மாட்டாங்களா, நமக்கு வந்து நல்லதை சொல்ல மாட்டாங்களா சொல்லி அப்படி அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த பிள்ளைங்க வந்து வளர்ந்து வர்றதுனால அந்த பிள்ளைங்க வந்து அந்த அன்பை தேடுறாங்க. அந்த அன்பை நம்ம காட்டும் பொழுது கண்டிப்பா அந்த பிள்ளைங்க வருவாங்க. இப்ப நான் வந்து ஒரு அஞ்சு நாள் அந்த பிள்ளைங்களை போய் விபிஎஸ் எடுத்துட்டு எடுக்கிறேன்னா நடுவில் ஒரு நாள் அந்த ஏரியாவுக்கு போக முடியல, நான் வேற ஏரியாவுக்கு போயிட்டேன்னா அந்த பிள்ளைங்க வந்து என்ன வந்து க்வெஸ்டின் கேட்பாங்க, ஏன்க்கா நீங்க வரல நேத்து, நீங்க வரதுனால ஏ நான் வந்து நேத்து நான் வந்தேன் பார்த்தேன் நீங்க வரலன்னு தெரிஞ்சோடனே நான் போயிட்டேன் இப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்க வந்து பெருசா நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யறது கிடையாது, நம்ம பேசுற வார்த்தைகள்
அந்த பழகுற விதங்கள் தான் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஆண்டவர் வந்து யாருன்றத வந்து நமக்கு அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து காட்டும். அப்போ அந்த பிள்ளைங்க அது இது தெரிஞ்சுப்பேன். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அன்பான வார்த்தைகள், அன்பா பழகுற முறைகளை தான் பிள்ளைங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க. அப்போ இது இருந்தா கண்டிப்பா அந்த பிள்ளைங்கள் வருவாங்க, நடத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா வந்து என்னன்னா அந்த அந்த தன்மை இருக்காது அவங்க கிட்ட. பெரியவங்க கிட்ட பேசுறது போல அப்படி கொஞ்சம் மிரட்டுறது, அப்படி அந்த ஒரு அதிகார தோன்மையோட பழகுறது அந்த பிள்ளைங்க வந்து விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்றாற் போல அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம பழகும் பொழுது கண்டிப்பா அந்த பிள்ளைங்க வந்து தொடர்ந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திரளான தண்ணீர் மேல விதை போட அநேக நாட்களுக்கு பின்பு பலனை தரணும். கண்டிப்பா என்ன தடை இருந்தாலும் நம்ம விதைக்கிற போது ரட்சிப்பு கர்த்தருடையது. சோ அருமையான ஒரு சில குறிப்புகளை நீங்க சொன்னீங்க சிஸ்டர். டானிய சிஸ்டர் சொன்னது உனக்கு ரீச் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அருமையான குவஸ்டியன் கிட்ட தேங்க்யூ டானி. தொடர்ந்து தனலட்சுமியோட குவஸ்டியனுக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். தனலட்சுமி நீங்க ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது, அது சபை ஊழியமா சரி சிறுவர் ஊழியமும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அது எனக்கு வந்து 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் இயர் வந்து இப்போ நடந்தது நான் சொன்னேன். 2022 வந்து நான் வந்து 4th பேபிக்கு வந்து கன்சீவா இருந்தேன். அப்போ வந்து என்னன்னா அதாவது டெலிவரி ஆகுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 15 நாள் 15 டேஸ் பிஃபோர் அது. அப்போ வந்து நாங்க வந்து இங்க இருந்து நாகர்கோயில போய் பிபிஎஸ் எடுக்கணும். நான் எல்லாரும் வந்து சுற்றி இருக்க எல்லாருமே வந்து என்னன்னா 4th டெலிவரி வேற, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் எப்பயுமே சொல்லுவாங்க முதல் குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், நல்ல ஒரு ஆகாரம் இது மாதிரி இருக்கும். 4th டெலிவரி இருக்கிறதுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். அதே போலதான் எனக்கும் வந்து எல்லாரும் சொன்னாங்க 4th டெலிவரி, 2nd வந்து 15 நாள் தான் இருக்கு, இந்த 15 நாளுக்குள்ள வந்து நீங்க வந்து அப்படி போய் அங்க போய் நீங்க போய் ஊழியம் செய்யணுமா, இப்படிதான் உங்களை வந்து ஆண்டவர் வந்து ஊழியம் செய்ய சொன்னாரா, இப்படி எல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க. ஆனா எனக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் இருந்தது என்னன்னா, நான் செய்யலன்னா கண்டிப்பா அந்த ஊழியம் நடக்காம போகாது, கண்டிப்பா அந்த ஊழியம் நடக்கும். ஆனா என்னுடைய இதுல இடத்தை நான் இழந்துடக்கூடாது, ஆண்டவர் எனக்கு அது உதவி செய்யுங்க. ஆனா இது வந்து நான் என்னுடைய சுயத்துல நான் எடுக்கக்கூடாது, நீங்க வந்து உங்க சித்தமா இருந்தால் ஆவியான ஒரு உதவியோட நான் வந்து போகணும். கண்டிப்பா நாங்க ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணி போனோம் இங்க இருந்து நாகர்கோயிலுக்கு. அங்க இருந்து எப்படியும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த இடம் இருக்கிற அந்த சபை விபிஎஸ் எடுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கக்கூடிய இடம். அப்போ இவ்வளவு தூரம் நாங்க டிராவல் பண்ணி போனோம். அப்புறம் அங்கிருந்து நாங்க வந்து மறுபடியும் போகணும். இப்படி கன்சீவா இருக்கும் போது நாங்க போறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பா தான் இருந்தது. நான் வந்து ஆனா உண்மையிலே வந்து என்னுடைய இடத்த நான் விட்டு கொடுக்க கூடாது, நான் கண்டிப்பா இதை நான் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ண, நான் தொடர்ந்து போய் அங்க போய் செய்தேன். அங்க போய் நிக்கும் போது எல்லாரும் என்ன பார்த்து வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க, இவங்க என்ன வந்து இப்படியெல்லாம் வந்து ஊழிய செய்யறதுக்கு வந்திருக்காங்க, திடீர் நடுவுல இங்க இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது, அப்படி இல்லாம அங்க இருக்கிறவங்க பயந்தாங்க. ஒரு சிலர் வந்து என்னன்னா, இப்படி இருக்கும் போதும் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது நம்ம இன்னும் எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி இப்படி ஒரு சிலருடைய எண்ணம் வந்து நெகட்டிவா இருந்தது, ஒரு சிலர் எண்ணம் வந்து பாசிட்டிவா மாறிச்சு. ஆனா உண்மையிலே நிறைய பேர் வந்து என்ன வந்து சாட்சி சொன்னாங்க, அக்கா நீங்க இப்படி வந்து ஊழியம் வந்து செய்யும் போது எங்களுக்கு இன்னும் வந்து ஆண்டவருக்குன்னு எலும்பி ஊழியம் செய்யணும், இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நீங்க ஆண்டவருக்காக வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நான் அதை மட்டும் தான் பார்த்தேன், நம்ம சுற்றி நெகட்டிவா பேசுறவங்க நான் பாக்கல. நம்ம மூலமா வந்து ஆண்டவரை வந்து இன்னும் ஊழியம் செய்யறதுக்கு வாஞ்ச ஏற்பட்டிருக்க அந்த ஆத்து மக்களை மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன். இது மாதிரி நிறைய காரியங்கள், 4 குழந்தைங்களை வைத்து கொண்டு வந்து ஊழியம் செய்யறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நான் பேசிட்டு இருந்தாலும் வந்து 4 குழந்தை நான் உள்ள நான் ஒரு ரூம்ல வச்சுட்டு தான் நான் வந்து பேசுறேன். அப்படி நாங்க வேலை செய்யும் போது ரெக்கார்டிங் பண்ணும் போது எல்லா காரியங்களையும் வந்து அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யறதுக்கு, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து நாங்க ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு அதையும் ஆண்டவர் வந்து சமாளிக்க, அதை தாண்டி போக ஆண்டவர் வந்து பலனையும் கிருபையும் கொடுத்தார். தொடர்ந்து நம்ம பிரியாவுடைய குவெஸ்டியன்ஸ் நேரம் போவோம். பிரியா பிரைஸ் லார்ட் கா. என்னோட குவெஸ்டின் என்னன்னா, இப்ப வந்து பேப்டிசம் எடுக்கும் போது
உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வந்து எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்க, ஏதோ நம்ம ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே நீங்க அர்ச்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்றதுனால கோயிலுக்கு லைக் சர்ச் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்றதுனால அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. ஸோ வந்து இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகுமே நமக்கு வந்து இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், இது இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, இது மட்டுமே கிறிஸ்டியன் லைஃப் கிடையாது, நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதை ஆராய்ச்சி நம்ம அறிஞ்சு கொள்ளணும், அப்புறம் ஆண்டோட நம்ம நடக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை நீங்க அறிஞ்சு கொண்டது எப்படி, உங்களோட பர்சனல் லைஃப்ல அது எப்படி அது கிரியே செஞ்சுது? இது வந்து எப்போ நான் வந்து உணர்ந்தேன்னா, நான் போயிட்டு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது, ஏசப்பா பத்தி சொல்லும் போது, ஐயோ நம்ம இந்த இடத்துல வந்து நின்று பேசுனா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவைன்னா சத்தியம் தேவை, வேத வசனங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி தேவைன்றத நான் அப்போதான் உணர்ந்தேன். அப்போ இந்த சில இடங்களில் வந்து பிள்ளைங்கிட்ட வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பிள்ளை வந்து இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டான், அவன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அப்போ கேட்டான் இந்த மாதிரி, அக்கா ஏசப்பா ரொம்ப நல்லவரா, நல்லவர் அன்பானவரா, அன்பானவர் எல்லாரையும் மன்னிப்பாரா, மன்னிப்பார், அப்ப ஏன் லூசிஃபரை மன்னிக்கல இப்படின்ற ஒரு கேள்வி கேட்டான். இத மாதிரி வந்து இவன் ஒருத்த இந்த ஒரு கேள்வி இது கேட்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சரியான விடைய சொல்லலைன்னா என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கே தெரியல. அப்ப வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட வந்து என்ன அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து கேள்வி வராது, கேள்வி கேட்டாலும் வந்து தெரியாது நம்ம ஏன் கேட்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் நம்மளை பத்தி வந்துடும். அப்போ இதெல்லாம் நான் பார்க்கும்போது இல்ல, அப்போ நம்ம இன்னும் நம்ம வேதத்தை வந்து அறியணும். இப்படி பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு கேள்வி வந்திருக்குன்னா அந்த கேள்விக்கு அந்த பிள்ளைக்கு ஏற்றார் போல புரியறது போல நம்ம சொல்லணும். சொல்லி என்ன பண்ணோம் நாங்க அப்படி நாங்க வந்து என்ன பண்ண சத்தியத்தை இன்னும் நல்லா கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வந்து உள்ளுக்குள்ள வந்தேன். ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு நாங்க போயிருந்தோம். அந்த கிராமம் வந்து என்னன்னா ஒரு ஆதி திராவிடர் அந்த காலனி அப்படி ஒரு பழங்குடி மக்கள் அங்க அப்படி இருக்கிற பிள்ளைங்க, படிப்பறிவு கூட அந்த பிள்ளைங்களுக்கு கிடையாது, ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணனா ஒரு ஒரு எங்களுடைய டீச்சர்ஸ்ல ஒருத்தவங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, இந்த உனக்கு வந்து கடுகளும் விசுவாசம் அப்படின்னா அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போகும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை என்ன பண்ணாங்க ஒரு சார்ட்டை வச்சு என்ன பண்ணாங்க இப்படி ஆட்டி ஆட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு பையன் படிப்ப ஸ்கூலுக்கே போகாத பிள்ளை, சின்ன பிள்ளை, அவனுக்கு தான் மிஞ்சி போட ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிப்பான் அவ்வளவுதான். அவன் எழுந்து வந்து அந்த அக்கா கிட்ட வந்து ஒரு க்வெஸ்டின் கேட்டான், என்னன்னா இத மாதிரி சும்மா சாட்டை வச்சு ஆட்டி ஆட்டி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து ஆட்டதுனால என்ன செய்திருக்கா, அது வந்து ஆடுது பெயர்ந்து போகுது சொல்லிட்ட, அதுவும் அங்க பாரு ஒரு மலை தெரியுது, அந்த மலையை பார்த்து இப்ப நீ என்ன சொல்ற, நீ பெயர்ந்து போன்னு சொல்ற, இப்ப அந்த மலை வந்து இங்க இருந்து நகர்ந்து போகணும், மூவ் பண்ணி போகணும்னு சொல்லி என்ன பண்ணா இந்த பையன் கேட்டான். இப்ப அந்த அக்காவுக்கு வந்து என்னன்னா ஆன்சர் பண்ண தெரியல, எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தாங்க, இல்ல எனக்கு நீ சொன்ன இல்ல இந்த வசனம் நீ சொன்னல, இந்த வசனம் நீ சொன்னதுக்கு நீங்க வந்து எனக்கு இதை செஞ்சு காட்டுங்க, மலை பெயர்ந்து போனோம்னா இந்த இடத்த விட்டு இந்த இடம் வந்து நகர்ந்து போகணும், அப்படின்ட்டு நீங்க வந்து எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த அந்த அவங்களும் வந்து சின்ன பொண்ணுதான், அவங்க கிட்ட வந்து என்னன்னா இத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே அவங்களால சமாளிக்க முடியல, என்ன பண்ணாங்கன்னா நாங்க வேற ஒரு கிராமத்துல இருந்தோம், உடனே என்ன பண்றாங்க போன் பண்ணி சொல்றாங்க இத மாதிரி இங்க வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இந்த ஒரு பையன் வந்து என்ன இதை மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான், என்ன இங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க அந்த இடத்துல வந்து அப்ப நாங்க சொன்னோம் இதை மாதிரி, இப்ப இதே வசனம் இருக்குது, உன் தேவநாயக கருத்தை பரிச்சை பராது, உனக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தா அது அப்போ நடக்கும், இப்ப உனக்கு தேவையில்லாம வந்து நீயா வந்து கேட்கும் போது அது நடக்காது சொல்லி அப்ப அந்த குழந்தைக்கு புரியறது போல நாங்க வந்து சொல்லும் போது, அப்ப அந்த பிள்ளை சொன்னா இப்படி சொல்லிட்டு போங்க, இதை விட்டுட்டு நீங்க வந்து சாட்டை சும்மா ஆட்டி ஆட்டி காட்டாங்க எப்படி. அப்போ அந்த சிறு பிள்ளைகள் முன்னாடி நிற்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இப்படியாப்பட்ட காரியம் நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம், இப்படி ஒரு கொஸ்டின் அவங்க கேட்பாங்களான்னு திடீர்னு ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அந்த இடத்துல சொல்லணும்னா கண்டிப்பா ஆவியான ஒரு உதவி தேவை, சத்தியம் நமக்கு தேவை. அப்போது அப்போதான் வந்து என்ன பண்ண நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், பிள்ளைங்களுக்கு முன்னாடி நடத்தும் போது நமக்கு முதல்ல இன்னும் நல்ல நாலேஜ் தேவைன்னு சொல்லி அப்போ நான் வந்து இன்னும் நல்லா வந்து நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தை இதை மாதிரி வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வந்தேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரியா, நான் ரீச் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். தேங்க்யூ பிரியா. தொடர்ந்து எப்தாவுடைய கொஸ்டின் நேரா போவோம். எப்தா என்னோட கேள்வி வந்து, நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஒரு பினான்சியல் க்ரோத் இருக்க ஒரு ஃபேமிலியில இருக்கீங்க, நீங்க கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கும், வாலிபனால் உங்களோட மேரேஜ் அது வரைக்குமே எல்லாமே உங்களோட கணவருக்கும் இன்கமோடு தான் நீங்க
மேரேஜ் ஆகி போறீங்க. ஒரு ஊழியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும்போது முன்னாடி உங்களோட வாழ்க்கையில ஒரு ஃபிக்ஸட் சேலரி ஒரு இன்கம்னு இருக்கும் போதுக்கும் உலக பிரகாரமான வருமானத்துக்கும் இப்போ நீங்க ஊழியம் செஞ்சு ஆண்டவருடைய விசுவாசத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸை நீங்க சொல்ல முடியுமா? ஏதாச்சும் ஒரு நேரத்துல பினான்சியலா நீங்க நெருக்கடி ஏதாச்சும் சந்திச்சிருக்கீங்களா? அதுல ஆண்டவர் எப்படி உங்களை வழி நடத்தினாரு? ஏதாவது ஒரு சாட்சி அதுல பகிர முடியுமா அப்படிங்கிறது? அப்ப வந்து என்னன்னா, நமக்கு வந்து இன்கம் கையில இருக்கு, பணம் இருக்கு, இந்த தேவைக்கு நம்ம வந்து இது எடுத்து வச்சிருக்கோம், இது வந்து கொடுப்போம்ன்ற ஒரு நம்மளுடைய சுயத்தை வந்து சார்ந்து நாங்க இருந்தோம். இப்போ வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, இல்ல இன்ன வரைக்கும் காசு இல்லை, நாளைக்கு வீட்டு வாடகை கட்டணும், நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு லாஸ்ட் டேட், நாளை வரைக்கும் டைம் இருக்கு, ஆண்டவர் பாத்துக்குவார், ஆண்டவர் தெரியும், நமக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியாதான்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம், விசுவாசத்துல வருது கரெக்டா அந்தந்த நாள்ல அந்தந்த நேரத்துக்குள்ள அந்த பணத்தை போய் செட்டில்மெண்ட் பண்ணணும்னா கரெக்டா அன்னைக்கு எங்களுக்கு வரும். ஒரு ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்றேன். ஒரு முறை வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய வீட்டு வாடகை வந்து 5ஆம் தேதிக்குள்ள நாங்க வந்து பே பண்ணணும். நாங்க ஹவுஸ் ஓனர்ட்ட வந்து நாங்க வந்து அப்படிதான் நாங்க சொன்னோம், அக்ரிமெண்ட்ல போட்டது. ஃபிஃப்த் அன்னைக்குள்ள நாங்க வந்து எங்க வீட்டு வாடகை நாங்க பே பண்ணோம், அதுக்கு அதை தாண்டி போகாதுன்னு சொல்லி. அப்போ நாங்க வந்து இந்த இயர் தான் மே மாசத்துல நாங்க விபிஎஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்கன்னா கோபிச்செட்டி பாளையத்துல வந்து விபிஎஸ் எடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு டேட் வந்து 5. அப்போ எங்ககிட்ட வந்து கையில வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது ஹவுஸ் ஓனருக்கு வந்து அக்கௌண்ட்ல போடுறதுக்கு. விபிஎஸ் எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு வந்து என்னுடைய கணவர் வந்து சொல்றாங்க, இன்னைக்கு டேட் பிரிசி 5, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரெண்ட் பே பண்ணணும், இன்னும் கையில காசு இல்லை. சொல்லிட்டு சொன்னேன், சாண்டர் பார்த்துப்பார், இத்தனை வருஷமா நடத்தினவரு, அவர் பார்க்க மாட்டாரா, இதையும் ஆண்டர் பாப்பான்னு சொல்லி நாங்க வந்து தொடர்ந்து அதை பத்தி நாங்க ஃபீல் பண்ணல. தொடர்ந்து நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து விபிஎஸ் வந்து எடுத்துட்டே நாங்க இருந்தோம். விபிஎஸ் எடுத்து முடிச்சுட்டு வரோம், திடீர்னு ஒரு மெசேஜ் கரெக்டா எங்களுக்கு எந்த எங்களுடைய ரெண்ட் எவ்வளவோ அந்த ரெண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து கரெக்டா எங்களுடைய அக்கௌண்ட்ல வந்தது. வந்த உடனே அழகா வந்து நாங்க எடுத்துட்டு அதை போய் செட்டில் பண்ணோம். அந்த ரெண்ட் யார் எங்களுக்கு அனுப்பிச்சானா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து விபிஎஸ்ல வந்து ஒர்க் பண்ண, விபிஎஸ்ல வந்து படிச்ச அந்த பிள்ளை இப்போ ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த டைம்ல, அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த நேரத்துல இது வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து எந்த ஆஃபரிங் அனுப்புனது கிடையாது. அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டான அந்த அமௌண்ட்டை வந்து எங்க அனுப்புனாங்க. உடனே நாங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணோம். அப்ப வந்து எங்களுடைய சுய பலத்துல இருக்குதுன்ற ஒரு எண்ணத்துல நாங்க ஓடணும். இப்ப வந்து நாங்க வந்து விசுவாசத்துல ஓடுறதுனால இது வரைக்குமே வந்து ஆண்டவர் வந்து எங்களை எந்த ஒரு இதுலயும் வந்து வெட்கப்படுதானபடிக்கு அழகா அந்தந்த நேரத்துல இந்தந்த காரியங்கள், இந்தந்த பண தேவைகள், இந்தந்த தேவைகள் இருக்கா, எங்களை வந்து அழகா சந்திச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்ல, நாங்க அநேகருக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலைமையிலதான் ஆண்டவர் வந்து பினான்சியலா வச்சிருக்காங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு சாட்சியா சிஸ்டர் சொன்னாங்க. சோ எப்பதான் உனக்கு அதுல வேற க்வெஸ்சன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் ரீச்ட் யூ. எஸ் அக்கா, வேற கேள்வி இல்ல. உண்மையிலே நம்ம கர்த்தரை சார்ந்து வாழும்போது நம்ம சாம்ஸ் 34:10 பாக்குற மாதிரி சிங்க குட்டிகள், காட்டுக்க ராஜா சிங்கம், அந்த சிங்கத்தோட குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சோ இத ஒருவேளை சிஸ்டர் யூடியூப் வழியா பாத்துட்டு இருக்கோம், யாராவது ஐயோ கர்த்தரை நம்பி வந்தா நம்ம தேவைகள் சந்திக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒருவேளை பாக்கலாம். ஆனா உண்மையிலே உங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ், கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நம்ம தேவைகளை கர்த்தர் கண்டிப்பா சந்திப்பார். சிஸ்டர் சொன்னது போல நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திக்கிறது மாத்திரம்ல, நம்மள ஆசீர்வாதத்தின் பாத்திரமா கர்த்தர் காத்துக்கொள்வார். சோ அருமையான சாட்சிகளை சிஸ்டர் நம்ம இவ்வளவு நேரம் நம்மளோட கூட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. சோ இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு நேரா நம்ம கடந்து வரோம் சிஸ்டர். சோ உங்களுடைய லைஃப் திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுடைய அர்ப்பணத்திற்கு பின்பாக கர்த்தர் உங்களை எவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ நம்ம கற்றுக்கு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு காரியம், ஆண்டவர் அறியறது ரொம்ப நல்லது, ஆனா நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முழுமையா அர்ப்பணிக்கும் போது, குழவன் கையில களிமண போல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை அழகா வணைந்து பிரயோஜனப்படுத்துறாரு அப்படின்றத சிஸ்டருடைய லைஃப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ சிஸ்டர் இதை பார்த்துட்டு இருக்க யூடியூப் வாயில பாத்துட்டு இருக்க வாலிப பிள்ளைங்க, நம்மளோட கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு ஒரு சத்தியம், ஒரு டேக் ஹோமா சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆவியானவருக்கு நம்மள அர்ப்பணிக்கும். இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருடைய சாட்சிகள் வந்து நம்ம வந்து கேட்டிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்போம்.
அவங்களுடைய அர்ப்பணிப்பு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விதங்கள் வந்து ஒவ்வொரு விதத்துல இருக்கும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஆண்டவர் சொல்லும் போது நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம்னா அந்த பாதை வந்து அழகா போகும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்ற மாதிரிதான் பலவந்தத்தோடு தான் வந்து என்னை வந்து ஆண்டவர் வந்து இப்படி வந்து பாதையில கொண்டு வந்தாங்க. இதை கேட்டு கொண்டிருக்கிறவங்களும் வந்து என்னன்னா நம்மளுடைய சுயத்துல நம்மளுடைய சுயமா எதையுமே நினைக்க வேண்டாம். சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சூழ்நிலைகளை நம்ம பார்க்காத படிக்கு ஆவியானவர்கள் ஒப்பு கொடுத்து நம்ம போகும் பொழுது கண்டிப்பா அழகா நடத்துவாங்க. இன்றைக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரு ஊழியம் செய்வேன், இப்படி வந்து நாங்க வந்து பல இடங்களுக்கு போயிட்டு ஒரு வருடத்துல இத்தனை ஆயிரக்கணக்கில் நாங்க பிள்ளைங்களை சந்திப்போம் செய்வோன்றது நாங்க வந்து கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வந்து இந்த அடிமையும் பயன்படுத்துறாருன்னா, எதுவுமே தெரியாத என்னையும் பயன்படுத்துறாருன்னா கண்டிப்பா வந்து அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணிப்பு வந்து லகுவா இருக்கும்போது நம்ம விட்டு கொடுக்கறது நல்லது. அதுதான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. சோ நம்ம கிட்ட இருக்க டேலண்ட் அப்படின்றது கிடையாது, எப்பவுமே சொல்லுவாங்க பாஸ்டர் கூட, நம்மளுடைய அவைலபிலிட்டி தான் கர்த்தருக்கு தேவை. சோ நம்மளுடைய திறமைகள் அல்ல, நம்ம வி ஷுட் பி அவைலபிள். சோ சிஸ்டர் சொன்னது நான் திருப்பியும் ட்ரேட் பண்றேன், உங்க வாழ்க்கைய குயவன் கையில அர்ப்பணிச்சிருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிஸ்டர் சொன்ன, பியூட்டிஃபுல்லா நம்ம லைஃபை கத்த கொண்டு போக வல்லமையும் உண்மை உள்ள தேவனா இருக்கிற. சோ தேங்க்யூ சிஸ்டர், உங்க டைம் எடுத்து வந்து உங்க அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு கேள்விகளுக்கு பதில் சொன்னது. சோ இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவா சிஸ்டர் ஒரு ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன், ஜெபிக்கிறீங்களா சிஸ்டர்? அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, பேசுவே இந்த நாள் நேரத்துல அப்பா, இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா இந்த சாட்சியின் மூலமா அப்பா பிள்ளைகளுக்கு இப்பா யார் யார் இருதயங்கள் தொடப்பட வேண்டுமோ அப்படியா சுவாமி அப்பா அந்த இருதயங்கள் தொடப்பட்டு அப்பா அர்ப்பணித்து அப்பா உடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காய் அப்பா பிள்ளைகள் முன் வந்து உடைய ஊழியத்தை நடப்பிக்க உதவி செய்யுங்க டாடி. அப்பா அது மட்டும் இல்ல, இதோ இந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அப்பா அந்த ஊழியக்காரருக்கும் ஊழியக்கார குடும்பங்களுக்கும் அப்பா இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவரி தாமி. அப்பா இன்னுமாய் அநேகருக்கு எடுத்து நீங்க பிரயோஜனப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்கள் எடுக்கின்ற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. இதை அப்பா யூடியூப் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய அப்பா வாழ்க்கையிலும் என் தேவரீர் இப்படிப்பட்ட சாட்சிகளையும் ஏற்படுத்தி அவர்களை உமக்கென்று நீங்க பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. முற்றிலுமாய் நாம மாற்றமே மகிமை அடையட்டும் ஐயா. நீ பெருக நாங்கள் சிறுக எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சியும் யூடியூப் வாயில பாத்துட்டு இருக்க உங்களை அனைவருக்கும் இன்னொரு விஷயாய் கூட சபையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு கத்திற்குள்ள பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ஏற்கனவே உள்ள எபிசோட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அந்த லிங்கை நீங்க பார்க்கலாம். கடந்த எபிசோட்ல கூட நம்மளோடு கூட சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் பாஸ்டர் தாமஸ் அவங்களுடைய சாட்சி நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தாங்க, அது நமக்கு பிரயோஜனமா இருந்தது. சோ கர்த்தருக்கு சுத்தமா இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொரு தேவசே ஊழியருடைய அனுபவ சாட்சியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்க விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.